கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு நண்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா நவம்பர் 22. உங்கள் வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராகம் என்னை பட்சித்தது. சங்கீதம் 69:9. குளிரான உணர்ச்சியுள்ள ஜனங்கள் சில நல்ல குணங்களை உடையவர்களாயிருப்பார்கள். ஆனால் தேவன் கிருபை உள்ளவர் என்பதை ருசி பார்த்த அவர் பிள்ளைகள் குளிராகவோ அல்லது வெதுவெதுப்பாகவோ இராமல் ஆவியில் அனலுள்ளவர்களாகவே காணப்பட வேண்டும். இது அன்பை அதிகரித்து ஆர்வத்தை ஊக்குவிக்கும். இவ்விதம் நம் இரட்சகர் செய்ததால் பிதாவின் நேசகுமாரனாக இருந்தார். தேவனுடைய பார்வையில் பிரியமாய் நடக்க விரும்பும் ஒவ்வொருவரும் நீதியின் பேரிலும் சத்தியத்தின் பேரிலும் ஆர்வமுள்ளவர்களாக ஆவியில் நிரப்பப்பட வேண்டும். இதுவே நாம் நம்மை பட்சிக்கும் பலியாக தேவனுடைய பலிபீடத்தின் மேல் படைப்பதாகும். இவர்களே கிறிஸ்துவின் மூலம் தேவனுக்கு பிரியமும் அவரால் அங்கீகரிக்கப்பட்டவர்களாகவும் இருப்பார்கள். சங்கீதம் 119:137 என்பதே ஆமென்.